வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஃபீனிக்ஸ். இன்றைக்கி செம இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஆப்பிள் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம பெரியவங்க எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, அண்ட் ஆப்பிள் அ டே கீப்ஸ் அ டாக்டர் அவேன்னு. நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பொலிவான சிரிப்பையும் ஸ்ட்ராங்கான பல்லீர்களையும் கொடுக்கும். தண்ணீர் மற்றும் ஃபைபர் சத்து நிறையவே இருக்குங்க ஆப்பிளில். ஆப்பிளில் மேலிக் ஆசிட் இருக்குது, இதனால் உமிழ்நீர் உற்பத்தி அதிகமாக ஆகும். இதனால் வாயில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ஆப்பிளில் நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் இருக்குது, அதனால் வலுவான பற்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆப்பிளில் இருக்கிற ஃபைபர் உங்கள் பல்லு ஈறுகளை வலுவாக்கும். ஆப்பிள் சாப்பிட்டா ஹார்ட் டிசீஸ் வர சான்சஸ் கம்மியாகும் அம்மா. ஏன்னா ஆப்பிளில் சாலிபிள் ஃபைபர் இருக்கிறதுனால இந்த சாலிபிள் ஃபைபர் உங்கள் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கம்மி பண்ணும். ஆப்பிளில் பாலிஃபினால்ஸும் இருக்கும், ஆன்டிஆக்சிடென்ட் எஃபெக்ட்ஸும் இருக்குமாம்மா. இந்த ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆப்பிளோட தோலில் இருக்காங்க. இதில் ஒரு ஆன்டிஆக்சிடென்ட் தான் ஃப்ளாவினாய்டுன்னு சொல்லுவாங்க. இது பிளட் ப்ரெஷரை கம்மியாக்கும். ஒரு ரிசர்ச் ஸ்டடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, நீங்கள் ஃப்ளாவினாய்டு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு 20% சான்ஸ் கம்மியாகும்ட்டு. உங்களுக்கு டயபிட்டீஸ் இருந்தால் பிளட் சுகர் லெவலை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். ஆப்பிளில் இருக்கிற பாலிஃபினால்ஸ் உங்கள் உடம்பில் இருக்கிற கார்போஹைட்ரேட் இன்டேக்கை கம்மி பண்ணுமாம்மா. சில ரிசர்ச் பேப்பரில் ஆப்பிள் வினீகர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கிற பிளட் சுகர் லெவல்ஸ் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. இது டயபிட்டீஸை கண்ட்ரோலில் வைக்கும். பாலிஃபினால்ஸ் உங்கள் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் இருக்கிற குளுக்கோஸ் அப்சர்ப்ஷனையும் கம்மி பண்ணுமாம்மா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க்ரியாஸில் இருந்து இன்சுலின் சுரக்கிறத ஸ்டிமுலேட் பண்ணுமாம்மா. இது பிளட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்பிளில் இருக்கிற ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஸ்கின்னை இளமையாகவும் நிறமாகவும் வச்சுக்குமாம்மா. ஆன்டிஆக்சிடென்ட்ஸில் இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஏஜிங், ஏஜ் ஸ்பாட்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் வராமல் பார்த்துக்குமாம்மா. ஆப்பிள் பிளட் சர்க்குலேஷனையும் அதிகம் பண்ணுமாம்மா. இதனால் நம்ம ஸ்கின் எப்போவுமே யங்காகவும் பொலிவாகவும் இருக்கும். முகத்தில் பரு வராமல் பழைய செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு, புது செல்ஸை உற்பத்தி செய்கிறதுக்கு ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆப்பிள் ப்ளஸ் ஹனி இல்லைன்னா ஆப்பிளையும் பாலையும் கலந்து ஒரு பேஸ்ட் செஞ்சு ஸ்கின்ல கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்கின் பயங்கர க்ளோ ஆகுமாம்மா. யூஎஸ்டிஏயோட நியூட்ரியன் டேட்டா பேஸில் ஒரு ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 17% ஆஃப் விட்டமின் சியோட டெய்லி இன்டேக்னு சொல்கிறாங்க. இந்த விட்டமின்ஸ்னால் நம்ம பாடியோட இம்யூனிட்டி அதிகரிக்கும், பல டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன்ஸையும் ஃபைட் பண்ணலாம். ஆப்பிளில் இருக்கிற அஸ்கார்பின் அமிலம் கொலாஜின் ஃபார்மாக ஹெல்ப் பண்ணும். இதனால் ஸ்கின்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலையில் ஆப்பிள் ஜூஸ் அப்ளை பண்ணிங்க தலையில் அப்படின்னா டேண்ட்ரஃப் வராது, டேண்ட்ரஃப் வரதையும் அதை ப்ரிவெண்ட் பண்ணுமாம்மா. ஆப்பிள் ஜூஸ் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் தலைமுடி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஷைனியாகவும் ஆகுமாம்மா. இது ஒரு நல்ல ஹேர் கண்டிஷ்னரும் கூட. ஆப்பிளில் நிறைய சாலிபிள் அண்ட் இன்சாலிபிள் ஃபைபர் இருக்குது. ஒரு 150 கிராம் ஆப்பிளில் 5 கிராம் ஃபைபர் இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் 18 கிராம் ஃபைபர் எப்போவுமே சாப்பிடணுங்கிற ரெக்கமெண்டேஷனுக்கு இது ஒத்து போகுது. இன்சாலிபிள் ஃபைபர்ஸ்னால உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமானமும் சீர் ஆகும், அதனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னா டயரியாவும் வராது. சாலிபிள் ஃபைபர் ஒரு ஜெல் மாதிரி இருக்கிற ஃபைபர், அது டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலையும் கட்டுப்படுத்தும். ஆப்பிளில் நேச்சுரல் சுகர் இருக்கிறதுனால உங்கள் பிளட் சுகர் லெவல் சீர் செய்கிறதுக்கும் அது உதவி செய்யுது. இதே தான் சயின்டிஸ்ட்டும் சொல்கிறாங்க. ஆப்பிளில் இருக்கிற சில கீ ஆக்சிடென்ட்ஸ் ஸ்டார்ச் சிம்பிள் சுகராக பிரேக் டவுன் பண்ணுற ஒரு என்சைமை அது பண்ண விடாமல் பார்த்துக்குதுமாம்மா. அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இருக்கிற கம்மியான சிம்பிள் சுகர் தான் பிளட் ஸ்ட்ரீமில் அப்சர்வ் ஆகியிருக்கும், அதனால் பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ரெஸ்பான்ஸும் கம்மியாகும். ஆப்பிள் சைடர் வினிகரும் பிளட் சுகர் லெவலும் கம்மி பண்ணணும். அப்படியே டைரெக்டாக குடிக்கலாமா, சைட் டிஷ்ஷாவோ இல்லை சாலடாவோ லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடலாம். நிறைய ஸ்டடீஸில் ஆப்பிள் சாப்பிட்டா லங்ஸோட ஹெல்த்தும் பெட்டர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லங் பேஸ்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் இருக்குல்ல, அதோட எஃபெக்ட்டும் கம்மி பண்ணுமாம்மா. லைக் ப்ராங்கைட்டிஸ், ஆஸ்மா, எம்ஃபசிமா அதெல்லாம். ஒரு ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா மற்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் சேர்த்து ஆஸ்மாவை ப்ரிவென்ட் பண்ண இருக்கிற பெனிஃபிட்ஸை விட ஆப்பிளில் நிறைய இருக்குன்ட்டு. வாரத்துக்கு 2-5 ஆப்பிள் சாப்பிட்டிங்கன்னா 32% கம்மி சான்சஸ் தான் இருக்குது உங்களுக்கு ஆஸ்மா வரதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ எப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.